जय श्रीमन्नारायण। रामानुजदास श्रीमान गट्टू वेणुगोपाल स्वामी அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம்। ஆறாவது அத்தியாயம் ஆத்ம சம்யம யோகா, ஸ்லோகம் 44। पूर्वाभ्यासेन तेनैव ह्रियते हि अवसोऽपि सः जिज्ञासुरपि योगस्य शब्दब्रह्म अतिवर्तते। ओम। गीताचार्य श्री कृष्ण परमात्मा अर्जुनुடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் ஆத்ம சம்யம யோகத்தை போதிக்கிறார்। பரமாத்மா உபதேசம் செய்கிறார்। அர்ஜுனா, நான் முன்பே கூறியபடி ஒரு சாதகன் அல்லது அபிலாஷை தனது முந்தைய பிறவியில் யோக பயிற்சி செய்து அதை பாதியில் நிறுத்திவிட்டாலும் அடுத்த ஜென்மத்தில் ஞானிகள் உள்ள குடும்பத்தில் அவர்களின் மறுபிறப்பை உறுதி செய்கிறேன் என்று அந்த சாதகர் தனது முந்தைய ஜென்மத்தில் யோக பயிற்சி செய்யும் பழக்கத்தால் ஞானிகளின் குடும்பத்தில் பிறந்து தற்போதைய வாழ்க்கையில் தீவிரமாக யோக பயிற்சி செய்யாவிட்டாலும் இயல்பாகவே யோக பயிற்சியின் மீது ஈர்க்கப்படுகிறார்। அந்த சாதகர் யோக பயிற்சி செய்யாவிட்டாலும் அவரின் முந்தைய வாழ்க்கையின் பழக்க வழக்கங்களால் யோகத்தை பற்றிய ஆசை அவர்களின் தற்போதைய வாழ்க்கையில் எழுகிறது। ஆத்ம தரிசன பயிற்சியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையின் மூலம் மட்டுமே அவர்கள் படிப்படியாக உயர்ந்து கர்மாவின் அடிமைத்தனத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளுகிறார்கள்। ஆத்ம தரிசன பயிற்சியை பற்றிய ஆசை கூட கர்மாவின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் குறிப்பிடத்தக்க சக்தியை கொண்டுள்ளது என்பதே இதன் பொருள்। ஆத்ம தரிசனம் செய்ய வேண்டும் என்ற விருப்பமோ எண்ணமோ இல்லாவிட்டாலும் பூர்வ ஜென்மத்தின் தாக்கத்தால் அதை பற்றிய ஆசை விருப்பம் இருக்கும் வரை அவர்கள் அதன் மீதான ஈர்ப்பு காரணமாக கர்மாவின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நமக்கு விளக்கி கூறுகிறார்। அந்த ஆசையே அந்த பெரும் சக்தியாக உருவெடுக்கிறது என்று நமக்கு போதிக்கிறார்। ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை தியானிக்கும் பொழுது குறைந்தபட்சம் ஆத்ம தரிசன பயிற்சியை பற்றி அறியும் விருப்பத்தை வளர்த்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் வார்த்தைகளை அப்படியே மீண்டும் நினைவு கூறுவோம்। பூர்வாபியாசேன தேனைவ ह्रियते ह्यवसोऽपि सः जिज्ञासुरपि योगस्य शब्दब्रह्माति वर्तते। श्रीमद् भगवद् गीताविन मुळु सारमुम श्री कृष्ण परमात्मावाल अध्यायम 18 65லிருந்து 70 வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு 8 விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது। இந்த 8 விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார்। ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷே வச்சனம் தவா, இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும்। அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லா விதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார்। நாமும் இந்த 8 விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம். இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை, தபஸ், யாகம் எதுவும் இல்லை. நாம் செய்ய வேண்டிய 8 வாக்குறுதிகளை சொல்லுகிறேன். நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம். இதோ அந்த 8 வாக்குறுதிகள். முதலாவது வாக்குறுதி: ஓ ஸ்ரீமன் நாராயணா, தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன். இரண்டாவது வாக்குறுதி: ஓ ஸ்ரீமன் நாராயணா, தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன். மூன்றாவது வாக்குறுதி: ஓ ஸ்ரீமன் நாராயணா, அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன். நான்காவது வாக்குறுதி: ஓ ஸ்ரீமன் நாராயணா, நீங்கள் பின்பற்ற சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன். ஐந்தாவது வாக்குறுதி: ஓ ஸ்ரீமன் நாராயணா, உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன். ஸ்ரீமன் நாராயணா, அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன். ஆறாவது வாக்குறுதி: ஓ ஸ்ரீமன் நாராயணா, மா சுச்சகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன். எனவே அடியேன் எதற்காகவும் வருத்தப்பட மாட்டேன். ஏழாவது வாக்குறுதி: ஓ ஸ்ரீமன் நாராயணா, எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள். தினமும் ஒரு ஸ்லோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதியளிக்கின்றேன். எட்டாவது வாக்குறுதி: ஓ ஸ்ரீமன் நாராயணா, நீங்கள் அனைத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கியுள்ளீர்கள். கீதையை பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன். ஸ்ரீமன் நாராயணா, நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன், உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன், உங்களுக்காகவே பணி செய்வேன். இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும். அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம். ஸ்ரீமன் நாராயணா, கரிஷே வச்சனம் தவா. ஸ்ரீமன் நாராயணா, தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் செயல்படுவேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. पूर्वाभ्यासेन तेनैव ह्रियते हि अवसोऽपि सः जिज्ञासुरपि योगस्य शब्दब्रह्मा अतिवर्तते. ओम पूर्वाभ्यासेन तेनैव ह्रियते ह्यवसोऽपि सः जिज्ञासुरपि योगस्य शब्दब्रह्मातिवर्तते. श्रीमन्नारायण करिष्ये वचनं तव. सर्वं श्रीकृष्णार्पणमस्तु. जय श्रीमन्नारायण. जय श्रीमन्नारायण. அனைத்து பக்தர்களுக்கும் ஒரு சிறப்பு வேண்டுகோள். நம் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் உடனடியான மற்றும் பயனுள்ள முடிவுகளை எதிர்பார்க்கிறோம். இதை அடைய தினமும் ஒரே ஒரு நிமிடம் செலவழித்து நாராயணாஸ்திரம் படித்தால் போதுமானது. நாராயணாஸ்திரம் பெறுவதற்கு www.narayanastram.org, அதாவது NARAYANASTRAM.org என்ற இணையதளத்திற்கு சென்று உங்கள் பெயரையும் மின்னஞ்சலையும் பதிவு செய்தால் போதுமானது. நீங்கள் வழங்கிய மின்னஞ்சலுக்கு நாராயணாஸ்திரம் PDF ஃபார்மேட்டில் வந்து சேரும். இந்த PDF ஃபைலில் ஒரு ராமாயண ஸ்லோகமும் ஒரு கீதா ஸ்லோகமும் மற்றும் ஒரு விஷ்ணு நாமமும் அடங்கியிருக்கும். இவை மூன்றும் ஒன்றாக இணைக்கப்படுவதுதான் நாராயணாஸ்திரம். ஒவ்வொருவரும் இந்த ஸ்லோகங்களின் வெவ்வேறு கலவையை பெறுகிறார்கள். தினமும் 24,000 பக்தர்களுடன் சேர்ந்து தங்களுக்காகவே பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்ட நாராயணாஸ்திரத்தை படிக்கும் பொழுது அல்லது கேட்கும் பொழுது ஒரு சுற்று சம்பூர்ண ராமாயணமும் 33 சுற்றுகள் ஸ்ரீமத் பகவத்கீதாவும் 24 சுற்றுகள் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணமும் செய்து முடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் 1 நிமிடம் மட்டும் செலவழித்து இதை செய்வதன் மூலம் இது ஒரு குறிப்பிடத்தக்க மற்றும் அபரிதமான பலன்களை ஏற்படுத்துகிறது. அதனால்தான் நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உடனடியாக சென்று உங்கள் நாராயணாஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.